தனியார் தொழில்துறையை ஊக்கப்படுத்தவும் கூட்டணி தொழிலை எளிமையாக்கவும் எல்எல்பி எனும் வரையறுக்கப்பட்ட பொறுப்பு கூட்டணி சட்டம் 2008 கொண்டுவரப்பட்டது. இதன் திருத்த மசோதா ஜூலை 30 பார்லிமெண்டில் நிறைவேற்றப்பட்டது. இந்த திருத்த மசோதாவின் முக்கிய அம்சங்கள் குறித்தும் அதில் செய்யப்பட்டுள்ள மாற்றங்களால் தொழில் முனைவோருக்கு கிடைக்கும் நன்மைகள் குறித்தும் விளக்குகிறார் ஆடிட்டர் கார்த்திகேயன். கடந்த 2008 எல்எல்பி அதாவது லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற ஒரு புதிய வகை அமைப்பை ஏற்படுத்த எல்எல்பி ஆக்ட் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த எல்எல்பி வந்து உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்புக்கு உண்டான எளிமையையும் லிமிடெட் லைபிலிட்டி போன்ற பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு உண்டான அனுகூலங்களையும் பெற்றதுதான் எல்எல்பி. இந்த 10 இதுல எந்த விதமான மாற்றங்களையும் கொண்டுவரவே இல்லை. இப்ப கம்பெனி சைக்கிள் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. இப்ப மாறி வரும் வியாபார சூழ்நிலையை மையமாக கொண்டு மாற்றங்களை கொண்டு வந்ததுதான் இந்த எல்எல்பி அமெண்ட்மெண்ட் ஆக்ட். மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் கீழே கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தத்தில் ஏராளமான மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அதுல முக்கியமானது வந்து ஸ்மால் எல்எல்பிங்கிற ஒரு அறிமுகம், டீக்ரிமினலைசேஷன் அப்படின்னு பல்வேறு பிரிவுகளுக்கு சிறை தண்டனை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ரிலாக்ஸேஷன், அட்ஜூடிகேஷன் ப்ரொசீஜர்ஸ்ல மாற்றங்கள், இதெல்லாம் தான் முக்கியமான மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். கடந்த பல வருஷங்களா ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல இந்தியாவில் தொழில்களை ஊக்குவிக்க அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வர்றாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த ஸ்மால் கம்பெனிஸ் அப்படின்னு கம்பெனிஸ் ஆக்ட்ல ஒரு டெபினேஷன்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினது. அதே மாதிரி எல்எல்பிலையும் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க ஸ்மால் எல்எல்பி அப்படிங்கிற கான்செப்ட்ல. அதாவது கேபிட்டல் வந்து 25 லட்சத்திலிருந்து 5 கோடி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்எல்பியும் அதே மாதிரி டேர்ன் ஓவர் 40 லட்சத்திலிருந்து 50 கோடி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்எல்பியும் ஸ்மால் எல்எல்பி அப்படின்னு வரும். இதுக்கு வந்து சட்ட திட்டங்கள் கடுமையா இருக்காது. சட்ட பிணைப்புகளும் காம்ப்ளையன்ஸ் சொல்லுவாங்க, அந்த சட்ட பிணைப்புகளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். இதுதான் அந்த ஸ்மால் எல்எல்பியுடைய அட்வான்டேஜ். எல்எல்பி ஆக்ட்ல 24 பீனல் ப்ரொவிஷன்ஸ் இருந்துட்டு இருக்கு. இதை வந்து இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் 12 டீக்ரிமினலைஸ் பண்ணிருக்காங்க. அதாவது அது சிறை தண்டனைக்கு உட்படாதது அப்படின்னு ஒரு மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இன்னைக்கு இருக்கக்கூடிய போட்டி சூழ்நிலையில தொழில் முனைவோர்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்றது, ஃபார்ம்ஸ் ஃபைல் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது அன்இன்டென்ஷன்லா மிஸ் பண்ணிட்டா அது சிறை தண்டனைக்கு உட்படாதது அப்படிங்கறது வரவேற்கத்தக்கது. இது தொழில் முனைவோர்களை ஊக்கப்படுத்தும். இந்த வியாபாரத்துல எல்எல்பி மூலமாக வியாபாரம் பண்ணா இதெல்லாம் சேஃபா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்தும். இன்டென்ஷன்ல உள்நோக்கத்தோட ஏதாவது ஃப்ராட் அப்படிங்கறது ப்ரூவ் ஆச்சுன்னா தண்டனைகள் கூடுதலாக்கப்பட்டுள்ளன. இப்ப இருக்கக்கூடிய தண்டனையான 2 5 வரைக்கும் சிறை தண்டனை போகலாம் அப்படின்னு இந்த அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த புது சட்ட திருத்தத்தில். இந்தியாவில ஏராளமான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உருவாகணும் அப்படிங்கறக்காக மத்திய அரசும் மாநில அரசும் ஏராளமான ஊக்கங்களையும் சலுகைகளையும் அறிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த எல்எல்பியில சில சட்ட திருத்தங்களையும் எளிமையாக்கப்பட்டதன் மூலம் பல்வேறு இளைஞர்களுக்கு இந்த எல்எல்பி மூலமாக தொழில்களை தொடங்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நிச்சயமாக நம்பலாம்.